ஆமா, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாரையாவது லவ் பண்றியா? பண்ண செட் ஆகல, வயசு வித்தியாசம். என்னோட பெரியவ அட போடா, இந்த காலத்துல போய் வயசு கேசின்னு பாத்துட்டு நம்ம கும்பலை பண்ணிக்கலையா, சச்சின் பண்ணிக்கலையா? போய் எந்திரிச்சு தைரியமா ஐ லவ் யூன்னு சொல்லு. போ, ஐ லவ் யூ. இவ்வளவு நேரமா என்னதான் சொன்னியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கல்யாணம் பண்ணியே ஆகணும். திடுதிப்புன்னு கேட்டா ரெண்டு நாள் டைம் கொடு. சுகர் வந்த பாட்டியே ரெண்டு நாள் டைம் கேட்கும் போது சூப்பர் ஃபிகர் எத்தனை நாள் கேட்குமோ பாத்துக்க மச்சான். டேய் குட்டி, என்னடாச்சு வந்தது டல்லாவே இருக்க? டேய், அவன் ஏதோ ஜெஸ்ஸின்னு ஒரு மொக்க ஃபிகரை லவ் பண்ணியிருக்கான், அவளுக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்கான், சரியான ரிப்ளை இல்லைன்னோன்னு அப்செட் ஆயிட்டான். போய் போய் அந்த பொண்ணை ஏன்டா லவ் பண்ற? ஆடா டே, ஏய் வாய மூடுறா, உனக்கு ஜெஸ்ஸியை பத்தி என்னடா தெரியும்? உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருந்தோம், நான் ஏன்டா ஜெஸ்ஸியை லவ் பண்ணோம்? உன் தலையெழுத்து. ஏய் சி, அவகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குடா, அந்த வாக் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி. ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, அவ தான் தெளிவா எழுதி குத்துறாளே. அப்படியா? ஆமா. ஏய் மச்சி, கலக்கிட்டடா, சூப்பர்டா, ஆல் தி பெஸ்டா, கை குடுறா. டேய் எதுக்குடா? டேய், ஐ டோன்ட் லவ் யூ ஐ ஹேட் யூன்னு எழுதி குடுத்துருக்கா, சூப்பர்ன்ற, படிச்சவனானே நீ? மச்சான், பொண்ணுங்க டிக்ஷனரியில அர்த்தமே புரியலடா உங்களுக்கு. ஐ டோன்ட் லவ் யூ ஐ ஹேட் யூ, ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல பார்த்தா இது அவ செல் நம்பர், இது அவ லேண்ட்லைன் நம்பர். அப்ப கடைசியா இருக்க அது என்ன நம்பர்? அவ வண்டி நம்பர். டேய் எழுதி அவ உனக்கு சிம்பாலிக்கா காட்டியிருக்காடா. அப்படின்னா லவ் பண்றான்னு தானே அர்த்தம்? ஆமாண்டா. போடு போடு, போன் போடு, பேசு பேசு. அடிக்குதுரா ஜெஸ்ஸி. சாரி டிராஃபிக் ஜாம் ஜெஸ்ஸி, ஐ லவ் யூ ஜெஸ்ஸி. சூப்பர்டா. யப்பா, ஒரு வழியா முடிஞ்சதுரா. காலையில இருந்து இவனோட சோகமான மூஞ்சியை பார்த்து ஆறு தடவை எனக்கு மோஷன் போயிடுச்சு. மச்சான் பார்ட்டிடா. டேய், அவளோ ஓகே ஆனதுக்கு ஏன் கிட்ட பார்ட்டி கேக்க? ஆறு வாட்டி மோஷன் போனல்ல பாத்ரூம் கோரிய. மச்சான் லவ் பெருசா கொண்டாடுறடா. சியர்ஸ். சரிடா வந்து எத்தனை தடவை காலையிலே கடலையா? ஓகே. ஹாய். ஹாய் முந்திரி கொட்டை, என்னடி உனக்கு அவசரம்? அவனை பத்தி, சாரி அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ள லவ்வா? நல்லா இருக்கான், நல்லா பாத்துக்கறான், நல்லா செலவு பண்றான், டெய்லி 2 ஹவர்ஸ் போன்ல பேசுறான். ஆஹா, டெய்லி 2 ஹவர்ஸ் உன் கூட போன்ல பேசுறான். ஓகே, மிச்ச 10 ஹவர்ஸ் யார் கூட பேசுறான்? போடு போடு, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஹலோ, மை நேம் இஸ் மீனா. ஐசிஐசிஐ பாலிசி விஷயமா ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா சார்? ஏங்க, நானே பிஸியா இருக்கறேன். சரி விடுங்க, பண்ணாதவங்க பண்ணிருக்கீங்க. சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்தில் விஷயத்த சொல்லுங்க, அப்புறம் 20 நிமிஷம் ஜாலியாக பேசலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? எதையுமே நம்ம பழகாம ஒரு முடிவு எடுக்க முடியாது மீனோ. சார், மீனா தான் உங்க பேரு? அதுதான் செல்லமா மீனுன்னு சொன்னேன். சார், நான் பாலிசி விஷயமா பேசணும். சொல்லு மீனோ. இந்த பாலிசியில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா? மீனோ மீனோ, கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சின்மயி சிஸ்டர் தானே? இல்லையே. என்னது இல்லையா? பாலிசியே பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. சார், கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, காதலிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாலிசி இருக்கு, ஜெயதாரா பாலிசி. ஜெயதாராவோ நயன்தாராவோ புல்புல் தாராவோ, நாம நேர்ல மீட் பண்ணி பேசலாம். ஓகே மீனு. மீனு மீனு, பேசு பேசு, நீயே பேசு. ஹலோ. ஏய் மீனுக்குட்டி, என்ன கட் ஆயிடுச்சு? நீ மத்தியானம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டா சொல்லு. அட்லீஸ்ட் ஈவினிங் சம்சா சாவடா மீட் பண்ணலாம். மீட் பண்ணலாமே. ஆ, இது யாரு, புது குரலா இருக்கு? நானா? மாலா, மயிலாப்பூர் பிரான்ச்ல இருந்து கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுறேன். ஹோ மாலா, இது என்ன ரங்கநாதன் தெரு புடவக்கடை மாதிரி எடுக்க எடுக்க கலரா வருது, எதை எடுப்பது எதை விடுப்பதுனே தெரியலையே. ஹலோ பொறுக்கி, கேவலமா இப்படி வழி எடுத்துக்க, நேர்ல மட்டும் மாட்டின. என்ன இந்த புடவை சாயம் போன மாதிரி பேசுத? இருக்கும் இருக்கும், நான் ஜெஸ்ஸி பேசுறேன். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. ஜெஸ்ஸி, நான் ஒண்ணு சொன்னா தப்பிச்சுக்க மாட்டேல்ல, முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்ன எங்கடா இருக்கு? டேய் பங்களா, என் காதலே கொடனுக்கு போயிடும் போறதுடா, சீக்கிரம் வசந்துக்கு போன் பண்றா. ஜெஸ்ஸி, ஏண்டா நான் என்ன 2G ல ஸ்கேம் ஆடா பண்ணேன், போன் பண்ணிடலாம, நான் டெஸ்ட் பண்ணுவாளுங்க. டேய், ஆளை நேர்ல விட்டே வேவு பாப்பாங்கடா, ஜாகிரத. ஆமாண்டா, இவளுங்க தான் நிஜமாவே தீவிரவாதியா இருந்திருப்பாளுங்க நினைக்கிறேன். என்னடா இங்கே வந்து
ஜெஸ்ஸி ஃப்ரெண்ட்ரா, அவளை பார்க்காத மாதிரியே பேசின்னு இருப்பான். என்ன அப்படியே ஐயோயோ என்னையே பார்க்குறாளே, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாது. யாரா திரும்பாத. டேய் இவன் நான் சமஞ்ச பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு நினைக்கிறான். ஒண்ணுங்கடா வெக்கப்படுறாளுங்க. டேய் மச்சான், நான் 12th படிக்கும் போது டேய் பாட்டி மாதிரி ஏன்டா பழைய கதையே சொல்ற? சரி சரி சொல். நான் 12th படிக்கும் போது சொப்னம். டேய் டேய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். டேய் ஜெசிடா, ஐயோ நான் வெளியே இருக்கேன் தெரிஞ்சா திட்டுவாளே. ஐயோ மூடு வந்த மாதிரியே நடிக்கணும். பிடிச்சி விடு. ஜெசிமா நான் வீட்டில் தாண்டா இருக்கேன், உன்னையே நான் சுற்றி. அண்ணா ஒரு சிகரெட். எனக்கு ஜிப்பு மாட்டிட்டு இருக்கு, நான் திரும்பி ஃபோன் பண்ணுறேன். நீ ஏதாண்டா மாட்டிட்ட? சரி கேளுங்கடா, நான் 12th படிக்கும் போது சொப்னான்னு. எனக்கு வீட்டில் எதுவும் செய்யாத, ரெண்டு பிரியாணி மட்டும் வாங்கி வை. சரிம்மா. சொல்லு மச்சி. இப்ப கேளுங்கடா, நான் 12th படிக்கும் போது எடுத்து தொலைங்கடா. டேய் உன் ஃபோன் தான் அடிக்குது எடுறா. சாரிடா. ஹலோ, அப்படிலாம் யாரும் இல்லைங்க. சொப்னா மச்சான் ஒரு நிமிஷம்டா. மச்சி ஒரு நிமிஷம்டா. மாமா ஒரு நிமிஷம். மொத்தம் 3 நிமிஷமா? போப்னா சொல்லு சொப்னா. தாடி மீச கொஞ்சோண்டு தொப்ப ஆளே மாறிட்டியடா. நீ கூட ரொம்ப மாறிட்ட, ஆக்சுவலா ரொம்ப அழகாயிட்ட. ஏய் நம்ம மேத்ஸ் மிஸ் நான் பஸ்ல பார்த்தேன்டா. எனக்கு பஸ்ஸ பார்க்கும் போதெல்லாம் மேக்ஸ் டீச்சர் ஞாபகம் தான் வரும். ஏய் என்னடா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கா? மச்சான் பார்ட்டிடா. எதுக்கு? உன் பொண்டாட்டி எப்படி இருக்காங்க? பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஆமா உனக்கு எத்தனை குழந்தைங்க? அட பாவி, என்ன பார்த்தா குழந்தை பெத்தவ மாதிரியா தெரியுது, கொன்னுடுவேன். இவன் வச்சா கூட அவ வைக்க மாட்டா போலகுது. அவளுக்கு அவுட் கோயிங் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். வீட்டுல ஃபேனை போட்டு ஃப்ரீயா பேசினுக்குது. டேய் கடை மூட போறான், தம்மு வேணா வாங்கிக்கோ. வந்துருவான்டா. ஏன்டா நீ வேற? டேய் சொன்ன மாதிரியே வரான்டா. டேய் மச்சான் அவங்க பாட்டி இறந்துட்டாங்களா? டேய் எப்படா? ஒரு வருஷம் ஆச்சாண்டா. டேய் சொல்லு. புல்லு மொழிச்ச பாட்டிக்கு ஃபுல்லஸ்ட் ஃபீல் பண்ணுவான் போலகுதேடா. ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தியா? அதான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமே. டேய் சோ ஓகே, குட் நைட் சொப்னா. டேய் எது குட் நைட்டா? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. பால்காரன் பாலை போட்டு வீட்டுக்கு போயிட்டான், பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகுது, கூச்சமே இல்லாமல் குட் நைட்டுன்ற. சாரி மச்சான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, நிறுத்து, நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், திருப்பி நீ முதல்ல ஆரம்பிக்காத. தேங்க்ஸ்டா. என்னடா வாங்கிக்கினே தேங்க்ஸ் சொல்கிற, எதுக்கு? இல்லை மச்சான், நைட்டுலாம் பேசும்போது என் மொபைலில் சார்ஜ் தீர்ந்துச்சு. இவ்வளோ நேரம் உன் மொபைலில் தான் பேசிட்டு இருந்தேன்டா. என் மொபைலா? நானும் சொப்னாவும் வெளியே போறேன்டா. ஐயா அதுக்கு நான் ஏற மாதிரி ரொம்ப நெளிகிறேன். சார்ஜ் போச்சு. டேய் எவனாவது உருப்படியா ஒரு ஐடியா கொடுங்களேடா. ஆனா தும்பிக்கை தூக்கிடு. ஏன்டா இவனுங்களா ஃபிகர் காஸ்ட்ல வாழறானுங்க, நீ இவனுங்க கிட்ட ஐடியா கேக்குறியா? ஆமா நாங்களாம் ஃபிகர் காசில் வாழ்கிறோம், இவர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்ட காசு வச்சு வாழ்றாரு. ஏன் நீ ஐடியா கொடுக்க? ஏய் நான்லாம் ஜோடி நம்பர் ஒன் ஜட்ஜு மாதிரி ஐடியாவா கொடுப்பேன். மச்சா நீ என்ன பண்ணுற? ஆசைப்பட்டில் அஜித்து சுவலட்சுமிக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுப்பாரு, அந்த மாதிரி நீ ஒரு நாய்க்குட்டி கொடு. இதுக்கு சுவலட்சுமி ஒத்துக்குமா? அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம். அது உங்ககிட்ட பேசுமா? ஐயோ பா எங்கடா. சரிவா காணலாம். எங்கடா நாய் வாங்குறா? டேய் 12 மணிடா, இதெல்லாம் பேய்ங்க, நைட்டு போட்டு ஒலாத்துற நேரம், அதெல்லாம் காலைல பார்த்துக்கலாம் விடு. ஐடியா கொடுத்தல அனுபவி. அதான் நான் பைக் எடுக்கிறேன் வந்துரு. இவன் என்னடா இப்படி? ஏ குட்டி குட்டி, வரும்போது எனக்கு ஒரு பக்கெட்டா பைட் வாங்கிட்டு வரியா?
டேய் குட்டி பைக் எடுத்துட்டு வா. டேய் இந்த மாதிரி புதுசா குடிக்கிறவனுங்க புதுசா லவ் பண்றவங்க சாவகாசம் எல்லாம் கட் பண்ணுடா பா. கட் பண்ணு. என்னது gift மாதிரி இருக்கு? கொடுக்கணும் தோணுச்சு. என்னன்னு கெஸ் பண்ணு. கோல்ட் வாட்ச். Nokia N70. வெயிட் வெயிட். Nikon camera. Laptop. எல்லாம் பெருசு பெருசா சொல்றாரு. சரி நீயே சொல்லு. நீ ஏன் ஓப்பன் பண்ண? ஏய் மெதுவா மெதுவா. நாய். நாய் தான் உனக்கு பிடிக்காதா? எனக்கு இந்த பூனை நாயெல்லாம் பார்த்தாலே சின்ன வயசுலேருந்து அலர்ஜி. நாய் பிடிக்கும் நான் சொன்னீங்க உங்களுக்கு இருக்குடி. ப்ளீஸ் ஸ்வப்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இது ஒன்றும் லாஸ்ட் கிஃப்ட் இல்லையே கவலைப்படுறதுக்கு. இன்ஃபேக்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் ஏரியாவில் 4 தடவை நாயை கல்லை விட்டு அடிச்சிருக்கேன். ஸ்ருதிக்கு நாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. ஓகே பட் இந்த கிஃப்டை நீ வாங்கிக்கலண்ணா, நான் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண ஸ்வப்னா. கிஃப்ட்டு கொடுக்கறது மரியாதை, அதை வாங்கிக்கிறது பெருமை. எங்கே உன் பெருமையை காட்டு ஸ்வப்னா. பிடிக்கலன்னா விட்டுறேன், ஏன் ஃபோர்ஸ் பண்ணுற? ஏண்டா உன் ஆளுக்கு நாய்க்குட்டி பிடிக்கலன்னா அதுக்குன்னு ரசூல் புக்குட்டியோட ஆஸ்காராவோட தர முடியும். சி நீ கொடுத்ததுலாம் ஒரு ஐடியாவோட வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களா. அச்சா நான் ஒரு ஐடியா சொல். ஏய் மறுபடியும் இறங்கடா கிட. டேய் நல்ல ஐடியா சொல்லுவாண்டா, அவசரப்படாதடா. நீ சொல்ற. டேய் அப்பா பெட்ட குத்துற போறடா. நாய்க்குட்டி பூனைக்குட்டி கொடுக்கறதுலாம் ஓல்ட் ஃபேஷன் பாத்தியா, நான் சொன்னேன்ல நம்மால் பின்றாம பார். நீ சொல்ற. சிங்கக்குட்டி அவ வயித்துல ஒரு சிங்கக்குட்டி கொடு, அவ உன்னை விட்டு பிரியவே மாட்டா. தூ போடாங்க. சுனாமியில கர ஒதுங்கின சொராமீன் மறந்துட்டு ஐடியா கொடுக்குது பாரு பரதேசி. டேய் உங்களுக்கு எல்லாம் டேஸ்டே இல்லடா மச்சான். சூப்பர் ஐடியா, ராயல்டி எனக்கு கொடு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜெசி 10 நிமிஷம் ஃப்ரீயா இருப்பியா? சார் என்ன சார் ஆச்சு, வில்லங்க பத்திரம் சும்மா அலைய விடுறீங்க? தருவீங்களா தரமாட்டீங்களா சொல்லுங்க. அசோக் நகரில் பெண் கொலை. அண்ணா நாளைக்கு வேணா பாருங்க, இந்த பொண்ணை பத்தி வேற நியூஸ் வரும். மூஞ்சியே சரியில்லைண்ணே பாருங்க. போமா அந்த டேபிள்ட்ட போய் கேளுமா. ஆமா சார். என்ன சார் ஆச்சு, வில்லங்க பத்திரம் இன்னைக்கு வா நாளைக்கு வா அலைய விடுறீங்க, அப்படியே வந்தாலும் இந்த டேபிளுக்கு போ அந்த டேபிளுக்கு போன்னு சொல்றீங்க. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இத பார்த்தா சுட்டு மாதிரி தான் தெரியுது. என்னடா சொன்னே? ஐயோ டேய் என்னங்கடா ஆபீஸ் போலயா? டேய் ஜெசி வீட்ல பிரச்சனைடா, அவ வீட்ல வேற மாப்பிள பாக்குறாங்க. 7500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி செட்டப் பண்ணண்டா. நைட் எல்லாம் பெட்ஷீட்குள்ள பூந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கற மச்சான், ரொம்ப பயமாகுதுடா. குட்டி பசங்க எந்த தைரியத்துல காதலிக்கறாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சேர்த்து வைப்பாங்க தான். நாங்க இருக்கோம்டா. பொண்ணுங்க எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க தெரியுமா? பெத்தவங்க இருக்காங்க பிரிச்சு வச்சிருவாங்கன்ற தைரியத்துல தான். ஆடி மாசத்துல என் அப்பா அம்மாவை பிரிச்சு வச்சிருந்தா இவன் பிரச்சனையே இருந்திருக்காதா? இவன் ஒருத்தன் சுமார்ரா. நாளானிக்கு உனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம்டா, நானும் சொப்னாவும் கூட இருந்து நடத்தி வைக்கிறோம். சரியா நீ போய் மாப்பிளையா ரெடியாகு போ. டேய் தேங்க்ஸ்டா, எனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம் நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அதுவா வேலையில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. டேய் எதுக்குடா இவ்வளவு தூரம் கூட்டணும்? டீ குடிக்கதாண்டா. ஏண்டா ஊர்ல அவ்வளவு டீ கிடைக்கும் போது எதுக்கு இங்க கூட்டணும்? அந்த விட்டு அசாம் தேயில தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம் போல. மேல பாருங்கடா அடைச்சி டீ கடை மேல பாருங்கடா. இவன் லைஃப்ல டீயே குடிக்குவா? டேய் உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கறனால தான்டா. கத்துக்கிட்டேன் என் லைஃப்பை டிசைட் பண்ணுற உரிமை எனக்கு இருக்கு. 40 வயசுலேயே சிகரெட் பிடிச்சி லங் கேன்சர் வந்து இறக்குற ஹஸ்பண்ட் எனக்கு தேவையில்லை. சொல்றது புரியுதா? யோசிச்சு முடியும். பாய். கவர்மெண்ட் பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு பதில் லவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்டா. நாடாவது தெரிஞ்சிருக்கும். டேய் ஜெஸ்ஸியை வெளியே கூட்டு போறேன்னு சொன்னேன், வண்டி வேற இல்லை. ஏண்டா பங்களான்னு பேர் வச்சுக்கிறிய, ஏதாவது ட்ரக் வச்சுக்கிற, அவள் வேற வரலன்னா டெரர் ஆகிடுவா.
ஜெஸ்ஸியாடா? டேய், அவ குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதரா? அவங்க அப்பன் ஒரு கோட்டா சீனிவாசராவ், அவங்க அம்மா சின்ன திரை வடிவக்கரிசி, அவ தம்பி அதோட மோசண்டா, அவன் ஒரு நடிவீசி நாய். பத்திரமா இருமச்சான். அப்புறம் பைக் வேணா வாசலுக்கு கால் பண்ணு மச்சான், அவன் தான் ஃப்ரீயா இருக்கான். டேய் பங்களா, குட் ஐடியாடா. சொல்லுடா. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா. நியூஸ் மெயில் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீயும் நானும் வெல்ல போறோம். இன்னைக்கா? நோ சான்ஸ். நிறைய வேலை இருக்குப்பா. இந்த வர்க் முடிக்கணும், மார்க்கெட்டுக்கு போகணும், அப்புறம் ஈபி பில் வேற கட்டணும். இன்னைக்கு முடியாது. இவ்வளவு வேலை இருக்கா? அப்ப சரி, இன்னும் 10 மினிட்ஸ்ல வரேன். முடியாது முடியாது முடியாது. உனக்கு என்ன டிக்கெட் எடுத்தாச்சு? 10 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். என்னால வர முடியாது. சாரி சாரி சாரி. யப்பா, என்னடா அவனுங்க, லவ் பண்ணாலும் பிஸி ஆகுறானுங்க, லவ் பண்ணலாம் பிஸி ஆகுறானுங்க. ஹலோ, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல வரேன். ரெடியாரு, கிளம்பிட்டேன். மச்சான், நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன்டா. சொல்லு. டேய் வசந்த், எப்படி இருக்க? ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குடா. அம்மா பிரீத்திலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கடா. சொல்டா. ஒன்றும் இல்லை. அப்போ வச்சிரு. டேய் 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 வசந்த் இருடா, நான் ஜெஸ்ஸியை கூட்டுன்னு வெளியே போனோம், வண்டி கொடுத்தா நல்லா இருக்கும்டா. ஹலோ டேய், ஹலோ டேய் வசந்த், உன் வண்டி வேண்டாம் எனக்கு. ஹலோ, ஒன்றும் கேட்கலடா. டேய், நான் பேசுறது இப்ப கேக்குதா? டேய், ஏடா கத்துற, மிருதா பேசுற. டேய், நான் பேசுறது இப்ப கேக்குதா? எனக்கு வண்டி வேணும்டா, நான் ஜெஸ்ஸியோட வெளிய போறோம். ஹலோ டேய், கேக்கலடா. டேய் என்னடா, ஹலோ ஹலோ, இவன்ன வேண்டே கலாய்க்கறானா? டேய் டேய் வசந்த், கேக்குதா? குட்டி கேக்கலடா. வசந்த், வண்டி வேணும்டா. ஹலோ. ஏய் போடா, நான் சரவணன் வீட்டுக்கு போறேன்டா. ஓகேடா, சரவணன் கேட்டதா சொல்லு. அப்ப வண்டி வேணும்டா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஹலோ யப்பா, வண்டிடா. அட்ரு அட்ரு. வண்டிய தேவலடா, நான் ஜெசிய உப்புமுட தூக்கி கூட்டு போறேன். ஐயோ, நீ தீவிரவாதிரா, உன் சாவகாசமே வானா. அப்பா, சியர்ஸ். மச்சான், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. வேணாண்டா. சரியான நண்டு வாயினா இருப்போம் போல. டேய், நான் லவ் பண்ற விஷயத்த அவங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவான்ல? உங்க ஊர் கோயில் பூசாரி இவங்கிட்ட சொல்லிட்டு ஆரம்பி. ஏன்டா கூமுட்ட, லவ் பண்ணுறவங்கிட்ட சொன்னாலே காண்டாவானுங்க. இவன் லவ்ல அரியஸ் வச்சவன், இவன்கிட்ட சொன்ன அம்பையல் தான் புட்டுக்கும். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா மச்சான். அது வந்து சியர்ஸ் எல்லாத்துக்கும். டேய், இந்த ஆள் நான் ஷேர் ஆட்ட மாதிரி ராங்காவே வரான் மச்சான். எனக்கு லவ் ஓகே ஆயிடுச்சுரா. அட பொண்ணான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. சந்தோஷம்டா. ஆனா ஒரு விஷயம், நீ தம் அடிக்கிறது, அப்புறம் தண்ணி அடிக்கிறது, கொஞ்சம் அப்படி இப்படி பொண்ணுங்களை பாக்குறது, அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடு. இல்ல இது ஏ சாக்கா வச்சு எஸ்ஆயிருவாங்க மச்சான். ஜாகிரதாடா மச்சி, தப்பு நம்பல் தான் இருக்க கூடாது. சரியா? கரெக்டரா? ஏய், என்ன கரெக்டரா? மாவனே அவன் சகுனிடா, தாயம் போட பாக்குறான், கவுக்க போறான். அவன் சகுனி இல்லடா, நீதான் சகுனி. ஆரம்பத்துல இருந்தே அவசகனமாவே பேசி. வாழ்த்துக்கள், லவ் உனக்கு ஓகே ஆயிடுச்சாமே. பங்களா, இவனுக்கு ராமான் ஊத்தி குடுறாப்பா. டேய் ஹலோ வாணா. கார்த்திக், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒண்ணு இல்ல, நானு குட்டி எல்லாம் அப்பப்போ தம் அடிப்போம், சரக்கும் அடிப்போம். பொண்ணுங்க விஷயத்துல குட்டி அளவு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் கேடிதான் மச்சான். புட்டுக்குச்சின்னு நினைக்கிறேன் மச்சான். அவளுக்கு ஏன் மேல எந்த கோவமும் இல்லடா, ஓன் மூஞ்சில் தான் முழிக்கவே மாட்டலாம். ஏன் ஏன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்றா? போதையில ஓன் பண்ணாடி போனை போட்டேன். டேய், இவ்வளோ ஜெசிக்கிட்டே பேசிட்டு இருந்த. ஐயோ, ஆப்பு பாக்கிடா. டேய், உன் மாதிரிலாம் இன்னும் ஏன் லாரி ஏறாமக்குது? கார்த்தி, போதையில உன் ஆளுக்கு போன் போடுறதுக்கு பதிலாக அவன் ஆளுக்கு போட்டாத, பி கேர்ஃபுல். இது என்ன, கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல வேண்டியதானே? ஆச்சுக்குது. சொல்லணும். Many more happy returns of the day னு விஷ் வாங்கத ஃபோன் பண்ண. ஹே, சாரி சாரி சாரி. At least ஒரு SMS. ஒரு கால் பண்ணியாவது உனக்கு விஷ் பண்ண முடியலல? நேர்ல மாட்னு சித்தடா நீ. Okay, anyway. எனக்கு இப்போ விஷ் வேணும். Many more happy.
இப்படியெல்லாம் விஷ் பண்ணக்கூடாதுப்பா. நல்ல கடவுளை வேண்டிக்கிட்டு விஷ் பண்ணி பார்க்கலாம். God bless you, Anu. Many more happy returns of the day. Okay, thank you. Hey, friends kittiyum kudra. Okay, sari. Dey, Anu birthday da. Ella wish pannunga. Happy birthday to you. Happy birthday to Anu. Yanga, party danga. Party danga. Sari, Anu. Happy birthday to you. Happy Hey, இந்த அனு தான்டா இவனுக்கு ஏத்த பொண்ணு. ஹலோ, வணக்கம். ரெண்டு நாளாக ஒரே சளி தொல்லை. கோழி அடித்து சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. எந்த கோழி சார் பெஸ்ட்டு? சார் சார் ஹலோ, உங்கள்கிட்ட தான் சார் கேட்குறேன். எந்த கோழி சார் பெஸ்ட்டு? பாஸ் உங்களை தான் பாஸ். உங்கள்கிட்ட கேட்குறது பதிலாக பேசாமல் நானே ஒரு கோழி அடித்து சாப்பிடலாம் போல இருக்கு. எனக்கு பார்த்த பொண்ணு சார் இது. ஆ சார், வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணோட போட்டாது நல்லா இருக்குதுங்களா சார்? பான் கோழி, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி எல்லாமே வேஸ்ட். சாப்பிட்டா இந்த மாதிரி வடக்கோழி தான் சாப்பிடும். நீங்க சாப்பிடுங்க பாஸ். இருந்து இருந்து 40 வயசுக்கு மேலே எனக்கு மேரேஜ் ஆகுது. நீ வடக்கோழின்னு சொல்றியா? தொலைச்சு விடாது தொலைச்சு. சார், நான் உங்களுக்கு அப்புறமா போட்டோ காட்டுறேன். நம்ம சொன்ன பதில் யாருக்கு? வசந்த். என்னமா? போன வாரம் ஒரு பொண்ணு ஜாதகம் பார்த்தோம் இல்லப்பா, அது பொருத்தமா இருக்கு. அடுத்த வாரம் என்ன போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? அறிவு இருக்கமா உனக்கு? நாளைக்கே போய் பார்க்கலாமா? அடப்பாவி, ப்ளீஸ் உட்காருங்க. என்ன பதில் சொல்ல போறேன்னு பயப்படாதீங்க. ஐ லைக் யூ. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகே, எல்லாருக்கும் ஓகே. ஓகே ஓகே. ஹலோ மச்சா, நேத்து பாத்த பொண்ணு ஏதோ மேட்ச் இல்லன்னு சொல்லிச்சமே. இந்தியா பாகிஸ்தான் மேட்சாடா, கேன்சல் ஆன ஃபீல் பண்றது. போனை வைடா. ஏமா இப்படி உயிரை வாங்குற? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? ஐயோ. ஹலோ ஆண்டி. பாப்பா. ஹாய் வசந்த். ஜெசி அக்கா பொண்ணு ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுது, வாடா போய் பாத்துட்டு வந்துடலாம். டேய் நான் வரலடா. டேய் ஜெசி அக்கா போன்றா பியூலா, எப்ப பார்த்தாலும் பிரியாணி துண்டு இருக்குமே, அவ ஆடி நீ பார்த்தது இல்லையே. சகுண்டலை பெற்றெடுத்த பிள்ளை சிங்கத்தினை தட்டி விளையாடி கேவலமா ஆடும். டேய் நான் தனியா போனா 2.5 மணி நேரம் மாட்டி பண்டா, நீ வாடா சீக்கிரம் போயிட்டு வந்தலாம். டேய் மூடு இல்லடா, நான் வரல. என்ன ஆண்டி, நேத்து பார்த்த பொண்ணு அவனை வேணாம்னு சொல்லிடுச்சு, ஒரே சோகமா உட்கார்ந்து இருக்கான். என்ன கண்டி நிஜமா? சொல்லி கேட்காதடா, அவன் முறைக்க போறான். அங்க பேசுடா. என்னடா நிஜமாடா? ஆமாண்டா. சீரியஸ் அவ சொல்ற? ஆமாண்டா. அப்ப கண்டிப்பா பீலா டான்ஸ் பாக்குறோம், பிரியாணி துண்றோம். குட்டி நான் வசந்த் கூட்டிட்டு வரேன், நீ கிளம்பு. நீ சொன்னா வந்துருவோம். ஏமா என் பையனை கட்டிக்கிறியாம்மா.